ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சஞ்சூஸ் கிச்சனில் இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் இறால் தொக்குக்கு நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு லவங்கம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் சோம்பு, மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இன்றைக்கி நான் பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்ல தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நான் சொல்கிற மாதிரியே ரொம்பவே நல்லா குழஞ்சி ரெடி ஆயிருக்கு. இறால் தொக்குக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கியிருக்கணும். இப்போது இறால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேங்க. இறால் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு எல்லா இடமும் மசாலா போற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இறாலுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இறாலே உங்களுக்கு தண்ணி நிறையவே விடும், அதிலே வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சிங்கன்னா இறால் வந்து உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு இறால் வந்து உங்களுக்கு சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கலரி விட்டு இறக்குனிங்கன்னா நம்ம காரசாரமான இறால் தொக்கு ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.